பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்காலிக கால்நடை உதவி மருத்துவர்கள் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஒருநாள் அடையாள அறவழி உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் பேசிய மருத்துவர் குமரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, 454 மருத்துவர்கள் 2012 அரசு வேலைவாய்ப்பு மூலம் தற்காலிக கால்நடை உதவி மருத்துவராக பணி அமர்த்தப்பட்ட எங்களை அரசு இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றும், 15/3/2023 அன்று TNPSC மூலம் அறிவித்த தேர்வு முறை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்று அரசு அறிவித்திருப்பது மிக கடினமானதாகும் என்று அவர் தெரிவித்தார். எனவே எங்களது கோரிக்கை 454 மருத்துவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது தாழ்மையான வேண்டுகோளாகும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் காலமுறை ஊதியத்தில் 11 பணியாற்றி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் வாழ்வாதாரம் கருத்தில் கொண்டு எங்களது கோரிக்கையினை நிறைவேற்ற வேண்டும் என்றும், குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் ஒன்றுதான் எங்களது முக்கிய கோரிக்கை என்று தெரிவித்தார். இந்த அறவழி உண்ணாநிலை போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். வந்து பிபிஎஸ்சி முடிச்சிட்டேன், இப்போ இன்னைக்கு வந்து 2022 முடிச்சுட்டு வந்த சிறு பிள்ளைகளோட அவங்களோட சேர்ந்து நானும் பரீட்சை எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து பரீட்சை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஜென்ரல் நாலேஜு எல்லாமே இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இத்தனை நாள் எங்களுக்கு பணியில் பரீட்சைக்கு மொதல் நாள் வரைக்குமே நாங்கள் வந்து வேலையில் தான் இருந்தோம். நாங்கள் சொந்தமாக லீவ் போட்டு கேஷுவல் லீவ் போட்டு நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டோமே ஒழிய, நாங்கள் கடைசி வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பணியில் இருந்த எல்லாமே வந்து அரசாங்க இதுபடி அன்றாடம் போய் ஆஸ்பத்திரியை திறந்து வச்சு அது கால்நடைக்கு இது பண்ணிவிட்டு மீதி இருக்க டயத்தில் தான் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை படித்து பரீட்சை எழுதியிருக்கிறோம். இந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இப்போ வந்து அடுத்து வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரிசல்ட் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எங்களுடைய இது வந்து நமக்கு காலி இடமாக அறிவிச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் வந்து ரொம்பவும் பாதிக்கப்படும். இப்போ எல்லாருமே வந்து இந்த மாத சம்பளத்தை வச்சு தான் பல இதெல்லாம் இருக்கிறோம் இது பண்ணியிருக்கோம். இந்த காலத்தில் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த தற்காலிகமாகவே வேலை செஞ்சுட்டு இருந்த மன உளைச்சலில் கூட நிறைய கால்நடை மருத்துவர்கள் ஒரு 10 வரைக்குமே வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அதுலேயும் இல்லாமல் இப்போ நாங்களாம் வந்து 50 மேலே இருக்கிறவங்களே இதில் வந்து ஒரு 30% 40% இருப்போம். நான் மேக்ஸிமம் 45-40 அதுக்கு மேலே தான் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை வந்து தயவுசெய்து நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய 454 எங்களை வேலைவாய்ப்பு மூலமாக எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து வரும்போது என் வயசு 27, இன்னைக்கு 12 வருடங்களுக்கு இப்போ என்னை வெளியே போகணும்னு சொன்னால் நான் எந்த பிரைவேட் ஜாப்புக்கு போகும், எங்கே போனாலும் யங்ஸ்டர்ஸ் வேணுங்கிறாங்க. எங்களோட வாழ்வாதாரம் என்ன, நாங்களாம் குழந்தைங்க வச்சுருக்குறோம், என்னால் 18 குழந்தை வச்சுருக்கிறேன், எல்லாருமே குழந்தைய வச்சுருக்கோம். இது ஒன்றுக்கும் இந்த சம்பளத்தை நம்பி நாங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாளைக்கு இந்த மாதம் கடைசியோடு எங்களுக்கு சம்பளம் இல்லை, வெளியே போகணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். இது மட்டும் இல்லாமல் எங்களை தாண்டி நாங்களாச்சும் 40, 50, 56 ஒரு நாள் எக்ஸாம் எழுதுற வர அன்னைக்கு ஒரு சாரோட பொண்ணுக்கு கல்யாணம், அவர் கல்யாணத்துக்கு போக வர வந்து பரிட்சை எழுதுவாரா சொல்லுங்கள், அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு போக வர பரீட்சை எழுது வர, பரீட்சை எழுத முடியாத சூழ்நிலை எத்தனை பேருக்கு தெரியுங்களா, லேடிஸ் 2 ஹார்ட் அட்டாக் வந்தே அவங்க எக்ஸாம் எழுத வரல. சுகர் பேஷண்ட் எவ்வளவு, காலையில் 3 சாயங்காலம் 3 உட்காந்து சுகர் பேஷண்ட், 55 எத்தனை தடவை வந்து சுகர் பேஷண்ட் யூரின் போயிட்டு வந்தாங்க தெரியுங்களா, பரீட்சை எழுதுறதோடு அவங்க டென்ஷனில் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தது தான் அதிகம். பாதி பேர் காலையில் எக்ஸாம் மட்டும்தான் எழுதினாங்க, மத்தியானம் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி வந்து யார்கிட்ட சொல்லி எப்படி கேட்குறதுனே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யற மாதிரி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.